வணக்கம். நாங்கள் வந்து டூர் போயிருந்தோங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ தான் போட முடிஞ்சது. நாங்கள் போடுறோம். அந்த போன சில ஊர்லாம் சொல்கிறோம் பாருங்கள். ஷீரடி, சனி சிக்னாப்பூர், எல்லோரா, அஜந்தா, பஞ்சவடி, அவுரங்காபாத், குஷ்மேஸ்வர், நாசிக் பக்கத்தில் திரியம்பகேஸ்வரர். இந்த 2 கோயிலும் வந்து ஜோதிர்லிங்கங்க. அடுத்தது மினி தாஜ்மஹால். இதெல்லாம் நாங்கள் பார்த்தங்க. இதனுடைய அனுபவத்தெலாம் சொல்கிறோங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்துங்க 10 பேர் போனோம். ஈரோடு மனோகர டிராவல்ஸ் மூலியமாக தாங்க போனோம் நாங்கள். இது எல்லாம் முக்கியமான ஊர். கடைசி வரலையும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்துங்க அஜந்தாவின் புகழ்பெற்ற ஓவியம். இந்த ஓவியத்தை பார்த்தாலே அஜந்தாவின் ஓவியம்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குகை வந்துங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுங்க. இது இந்த குகையை வந்துங்க புத்த மத துறவிகள் வந்து இந்த ஓவியம் சிற்பம்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த குகைகள் வந்து வகோரா நீரோடை அருகில் குதிரை குழம்பு வடிவத்தில் உள்ளதுங்க. இங்கு வந்துங்க 30 குகைகள் இருக்குதுங்க. இங்கே அதில் 5 குகை தாங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த 5ல தாங்க முக்கியமான ஓவியம் சிற்பம்லாம் அடங்கியிருக்குதுங்க. இந்த இடம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அவுரங்காபாத்திலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இந்த இடம் வந்துங்க புத்த பிட்சுக்கள் வந்து ப்ரே பண்ணுற இடங்க. இது இது ஃபுல்லாகவுமே அங்கே புத்தருடைய வாழ்க்கை வரலாறு தாங்க சித்தரிக்கப்பட்டு இருக்குதுங்க. இந்த குகையில் வந்து மேல் பகுதியில் வந்து ஒரு வெடிப்பு இருக்குது, அதை பாருங்கள். இந்த வெடிப்பு வந்துங்க அதிகமாகுமா என்னான்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் வச்சு சிமெண்ட் வச்சு அதில் பூசியிருக்காங்கங்க. 70 வருஷம் ஆகியும் அந்த கண்ணாடி வந்து வச்சது வச்சபடியே இருக்குதுங்க. சின்ன விரிசல் கூட உழலைங்க. பக்கத்துலேயே தேதியெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த குகையை பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த குகை. இது எப்படி வந்து குடைஞ்சி எடுத்துருக்காங்க பாருங்கள். பெருசு பெருசாக எடுத்துருக்காங்க உள்ளே நல்லா குடைஞ்சி. சிலது வந்து தூணு வச்சு செஞ்சுருக்காங்க. சிலது வந்து தூணு இல்லாமலே இருக்குதுங்க. இது இந்த பாறை வந்துங்க 70 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. இந்த பாறை இதை தான் குடைஞ்சி அழகாக எடுத்துருக்காங்கங்க. சிலதில் வந்து சிற்பம்லாம் அழகாக வடிச்சிருக்காங்கங்க. சிலதில் வந்து சிற்பம் இல்லாத இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குறதுங்க எல்லோரா குகைகள்ங்க. இது வந்து அவுரங்காபாத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இங்கே வந்து மொத்தம் 34 குகை இருக்குதுங்க. அதில் வந்துங்க 12 வந்து பௌத்த குகைகள், 17 இந்து குகைகள், 5 வந்து சமண குகைகள் இருக்குதுங்க. அதில் முக்கியமானது வந்து 1-2 தாங்க நாங்கள் பார்த்தோம் டைம் இல்லாததால். இந்த குகைகள்லாம் வந்துங்க சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு குகைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்க 16 நம்பர் குகைங்க. இதில் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குதுங்க இது உள்ளார. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க அந்த 16 நம்பர் குகைன்னு சொல்லணும், அதனுடைய என்ட்ரன்ஸுங்க. இப்போ நீங்கள் வந்து நெட்டிலெலாம் பார்த்தீங்கனாக்கா இது தாங்க இந்த இப்போ பார்க்குறீங்களா, அது தாங்க எடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே டாப்லேருந்துலாம் எடுத்துருப்பாங்க. இந்த கோயிலை சுற்றி கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா படுக்கை அறைகள், அடுப்பு, தங்கறதுக்கு உண்டான வசதி எல்லாமே கல்லால் அழகாக செதுக்கியிருக்காங்க. நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க எல்லாமே. மேலெல்லாம் வந்து படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்கங்க, போய் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. இந்த பாறை வந்து 70 அடி உயரங்க. இது இதை வந்து நல்லா அழகாக வந்து குடைஞ்சி தாங்க இந்த சிற்பங்கள்லாம் நிறைய இதில் செஞ்சுருக்காங்கங்க. மேலே வந்துங்க கீழெல்லாம் பார்த்துட்டு மேலே போனோம்னாங்க, படி வழியாக மேலே போனோம்னா நிறைய அந்தந்த குகைங்க, நிறைய குகை இருக்குதுங்க. அதில் வந்து ஒவ்வொரு குகையிலையும்
முருகர், சிவன், விநாயகர், கிருஷ்ணர் இது மாதிரி பல சுவாமி சிலைகள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே நல்லா அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஃபுல்லாக சுவாமி சிலைகள் தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கே நம்மளுக்கே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து அதிசயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எங்களுக்கு வந்து இது கொடுப்புனதாங்க நாங்கள் போய் பார்த்தது. திடீர்னு போனதுங்க இது. இந்த இடத்தெல்லாம் நம்மளால் அடிக்கடிலாம் போய் பார்க்க முடியாதுங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கல்லங்க, அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நிறைய சிலைகளில் வந்து யானைக்கெலாம் வந்து தும்பிக்கை, மற்ற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு, இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து செதைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து இந்த அந்நிய படையெடுப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணி சிலைகள்லாம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்கங்க. இப்போ இது வந்து எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்துங்க எல்லாம் வந்து குடைஞ்சி செஞ்சுருக்காங்க, கட்டணது இல்லைங்க. எல்லாமே பாறைங்களில் வந்து குடைஞ்சி பண்ணியிருக்காங்கங்க. அதிசயமாக தாங்க இருக்குது. இந்த சிலைகள்லாம் வந்து இது மாதிரி செதைக்காத இருந்திருந்தால் இன்னும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கணுங்க. எங்களுக்கு வந்து நேரம் பத்தலைங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்து தாங்க இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்தோங்க, படம் எடுத்துக்கிட்டு வந்தோம். இந்த அஜந்தா குகையும் எல்லோரும் அவங்க தொல்லியல் துறையால் பராமரித்து வராங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்துங்க கவர்மெண்ட்டால் பராமரிச்சுதுங்க. ஏன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட்டு பராமரிச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் பார்க்குறீங்களாங்க, அந்த தூண் வந்து எவ்வளோ பெருசாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தூண்.
அடுத்தது நாம் பார்க்குறது வந்துங்க நாசிக் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சவடி ராமர் கோயிலுங்க. இங்கே வந்துங்க 5 ஆலமரம் வந்து ஒன்றா இருக்கிறதால பஞ்சவடின்னு பெயர் வந்துருக்குதுங்க. இப்போ பார்த்தாலும் ஒரு ஆலமரம் இருக்குதுங்க அங்கே. இந்த கோயில் வந்துங்க கோதாவரி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த ஆற்றில் வந்துங்க கும்பமேளா நடக்கக்குள்ளே வந்து லட்சக்கணக்கில் வந்து நீராடுவாங்கங்க. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த இடத்துல இது ஒரு குகைங்க. இது இங்கே தான் வந்து சீதை இருந்தாங்க. அது வந்து அந்த குகையை பார்க்குறதுக்கே த்ரில்லிங்காக இருக்குதுங்க. உள்ளார குட்டியோண்டு இடம், அதில் உள்ளே போய் வெளியில் வரணுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எடுக்க முடியலைங்க படம் உள்ளார போயிட்டு. இங்கே தான் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தி போன இடங்க. இது லக்ஷ்மணன் வந்துங்க சீதைக்கு, சீதை வந்து இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுவார் இல்லைங்க, அது வந்து நாங்கள் போனதுக்கு 1 மைல் தூரத்தில் இருக்குதுங்க அந்த கோடு. அதை போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, வந்துட்டோங்க நாங்கள். நீங்கள் பார்க்குறது வந்துங்க மினி தாஜ்மஹாலுங்க. அது வந்து அவுரங்காபாத்தில் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க அவுரங்கசீப் அரசரின் மனைவி தில்ரஸ் பானு பேகத்தின் நினைவாக இந்த இடம் கட்டப்பட்டு இருக்குது. அவங்க பிள்ளை வந்து ஆசம் ஷா இந்த நினைவிடத்தை கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்துங்க மேலே போயிட்டு இதெல்லாம் கவர் பண்ணி எடுத்தங்க. எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இங்கே பார்க்குறது வந்து எங்கள் ஃபேமிலிங்க. இது வந்து நம்ம வந்து போகிற வழியில் வந்து சாப்பிட்றதுக்காக இங்கே இறங்கணுங்க. அங்கே வந்து பசங்க நல்லா ஜாலியாக ஒட்டகத்தில் ஏறிலாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்கங்க. इधर हैंड सिग्नल करो, हैंड सिग्नल, हैंड सिग्नल करो, शूटिंग चालू, शूटिंग शूटिंग, बाय करो बाय. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க குஷ்மேஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலுங்க. அது வந்து உள்ளாரெல்லாம் படம் எடுக்க முடியலைங்க, வெளியே அவுட்ரு மட்டும் எடுத்தோம். இந்த பார்க்கிங், கார் பார்க்கிங் இங்கேருந்து பார்த்தாக்கா கொஞ்சம் தெரியுதுங்க, அது மட்டும்தாங்க எடுத்தோம், உள்ளாரெல்லாம் எடுக்கலைங்க. அதே மாதிரிங்க திரியம்பகேஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலும் ஷீரடியும் கூட படம் எடுக்கலைங்க நாங்கள், டைம் இல்லை. அடுத்த ட்ரிப்பு போனோம்னா ஃபுல்லாக எடுத்து நாங்கள் கவர் பண்ணி போட்டு வர்றோங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து சனி சிக்னா போருங்க. இங்கே வந்துங்க சனீஸ்வர பகவான் வந்து சுயம்பாக காட்சி அளிக்கிறாருங்க.
இந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்துங்க நல்லெண்ணெய் அபிஷேகம் வந்து எனி டைம் அது மாட்டும் ஊத்துறா மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்கங்க. அங்கே இந்த ஊரில் வந்துங்க வீட்டுக்கு கடைக்கு எதுக்குமே வந்து கதவு வச்சே கட்டலைங்க, எல்லாம் வந்து சும்மா ஸ்க்ரீன் தாங்க விட்டு இருக்காங்க. இந்த ஊரில் வந்துங்க திருட்டு பயமே கிடையாதுங்க, அதால் கதவு வைக்கிறது இல்லை. இந்த வீடியோ வந்து கடைசி வரையிலையும் பார்த்ததுக்கு நன்றிங்க. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோ போட முடியுங்க. நன்றி, வணக்கம்.